மாதிரி புடவை விக்கிற நீங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்கறதா? அல்ல, புடவை கட்டுறதெல்லாம் சும்மாங்க, ஒரு ஒன்றரை என்ன சமாச்சாரம் பாருங்க. முந்தாடி எடுத்து இப்படி மேல போட்டு மேகங்க இருக்குது தக்குச்சுக்கு தக்குச்சு. என்ன பண்றது, வர பொங்கலுக்கு ஒரு புடவை பார்த்து வாங்கிட்டு போலான்னு நான் கடைக்கு வந்தேன். நம்ம புருஷன் நமக்கு விதவிதமா புடவை காட்டுவாருன்னு பார்த்தா இவர் எவ்வளவு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புடவை கட்டி விட்டுருப்பியா? இல்ல இடத்துல மடிச்சு சொருகியாவது விட்டுருப்பியா? புடவை சொருகி விடு. பொண்ணு, இதான் எங்க வீடு அம்மா, இதான் எங்க டீச்சர். வாங்க. வணக்கம்மா. நீங்கதான் சக்திவேலோட அம்மாவா? பாக்கறதுக்கு லட்சுமி கடாட்சியமா இருக்கீங்க. உங்க பேரை போய் இங்க பக்கத்துல ஏதோ ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த வீடுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அதோ அந்த வீடு தான் டீச்சர். ஆமா டீச்சர், ரொம்ப நல்ல வீடு. அங்கிருந்து பார்த்தா இந்த வீட்டு ஜன்னல் தெரியும், இங்கிருந்து பார்த்தா அந்த வீட்டுல எல்லாமே தெரியும். அப்போ நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம்னு சொல்லுங்க. நீ கேட்ட அந்த வீட ஏற்கனவே யாருக்கோ கொடுத்துட்டாங்களாம், சக்திவேலுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிங்களா? சரி பரவாயில்ல, விடுங்க. வேற இடத்துல வீடு கிடைக்காமையா போயிடும். இருந்தாலும் உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியலையேங்கிற வருத்தம் தான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற நீங்க சாமி மாதிரி இப்படி காமிக்கிற மாதிரி எல்லாம் போயிடாதீங்க. யாருகிட்ட என்ன பேசுறீங்க? நீங்க சும்மா இருங்க. வாத்திச்சுக்கு நல்ல புத்தி இருந்தா தானே பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தி வரும். நான் சொல்றது சரிதானுங்களே? இந்தாமா போயிட்டு வரேன். வரேன் சார். என்னன்னு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கண்ணாப்பண்ணு பேசிட்டேன். அவங்க என்ன நினைப்பாங்க? வேணும் தான் அப்படி பேசினேன். இனிமே அப்படி துணி போட மாட்டாள்ல அவளும் அவ புடவையும். என்னங்க என்னங்க இது? அங்க ஸ்கூல்ல பெட்ரோல் தினம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுக்கார கூட உங்க தங்கச்சி அமிச்சிட்டு இங்க நின்னு காய்கறி வாங்கிட்டு இருக்கீங்களே. தங்கச்சியா? எனக்கு இது தங்கச்சி. என்னது, உங்களுக்கு தங்கச்சி இல்லையா? அப்போ எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து உங்க தங்கச்சின்னு சொன்னாரு? சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க. அப்பா அவங்களோட பேசிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன மாமா நீங்களும் விவரம் எல்லாம் பேசுறீங்க,
எல்லாத்துக்காக உங்க பொண்ணு அலமேறதா? இந்த பொண்ணு தங்கி இருந்ததுல அந்த பொம்பளை தங்கரி விடுதிக்கு போய் இப்படி தலையை விரிச்சு போட்டு பத்திரகாளி மாதிரி ஆகாசத்து பூமி ஜங்கு ஜங்கு குறிச்சா? பாவம் அப்ராணி பொண்ணு, இதை பார்த்து நடத்த கட்டவன் வேற சொல்லிருக்கா. அங்க இருக்கிற சும்மா இருப்பாங்களா, வெளியே துரத்தி விட்டாங்க. அவமானம் தாங்க தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மூல காரணம் யாரு? புள்ளையார் சொல்லி போட்டவன் யாரு? நான் தான். அப்ப நான் தான் அந்த பொண்ணு கடைகளும் கொடுக்கணும். அதனால உலகம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இதுக்கு சமன் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களாப்பா, இந்த ஆளோட லொள்ள எதுக்கானமோ இன்னும் மாறவே இல்ல. பண்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு குறைய நம்ம மேலேயே சொல்றாரு. எல்லாரும் புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும் சொல்லுவாங்க, ஆனா என் முந்தானே என்ன விட்டு போயிடுச்சு. இத பாருங்கப்பா, போன வருஷம் என் கல்யாண நாளன்னைக்கு எடுத்து கொடுத்த புடவையே கட்டிக்கிட்டு நிக்கிறா. நம்ம கண் முன்னாடியே இப்படி ஊட்டி விடுறாரு. நம்ம இல்லாத போய் இன்னும் என்னென்னலாம் பண்ணிருப்பாங்களோ. ஐயோ ஐயோ. ஆமா ஐயா, நீ அவளை பார்த்து பல்லு இழுப்ப, என் பல்லு உடப்ப. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பழசாயிட்டல்ல. இதை வந்து வந்துட்டாளே புதுசா.